வசனத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம் கத்தர் கிருஷ்ணோத்ராம் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்கிறீர்களா எழுநூற்றி எழுபத்தி ஒன்பதாம் பக்கத்தில் இருக்கிறது த புக் ஆஃப் ப்ராபர்ஸ் சாப்டர் நைன்டீன் வேர்ட்ஸ் நம்பர் த்ரீ மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் மனுஷனுடைய என்றாலும் அவன் மனம் கத்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் கை வைத்து ஒரு ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரோடு கூட பேசணுமே எல்லாரும் ஜோம் பண்ணுவீங்களா பருசுத்தம இறக்கும் நீங்க ஜோமன்தான் நீங்க ஜோம் கத்தரினோட பேசுவார் பரிசுத்தம இறக்கும் ஆண்டவரே இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம் வந்திருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் வந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டு வரே இந்த வசனம் ஆமாம் இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் நம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் கிருபை தாரும் ஆண்டு வரே நமக்கு ஸ்ரோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தான் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க ஸ்தோத்திரம் ஏசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிப்போம் மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கத்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால் பீப்புள் ரூன் தேர்லை பை த ஓன் ஃபுலிஷ்னஸ் அந்த ஆங்க்ரி அட் த லார்ட் அதாவது தங்களுடைய முட்டாள்தனத்தினால தங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ளுகிறார்கள் ஆனால் ஆண்டவர் மீது கோபம் அடைகிறார்கள் இங்கிலீஷில் விட அப்படியே தமிழில் சொல்கிறேன் கத்தர்க தோத்திரம் தங்களுடைய மதியினத்தினால் தங்களுடைய முட்டாள்தனத்தினால் தங்கள் வாழ்க்கையை தாங்களே அழித்து கொள்ளுகிறார்கள் ஆனால் கத்தர் மீது கோபம் அடைகிறார்கள் அதுதான் இந்த வசனம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக நம்மை அழிப்பதற்கு பல சக்திகள் இருக்கிறது பிசாசு அநேக குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறான் அநேக தனி நபர்களை பாவத்தில் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அநேக தவறான பழக்க வழக்கங்களை பிசாசு சிலருக்குள்ளே சோதனைகளை கொடுத்ததுல விளை வைத்து அந்த அவன் ஆண்டவரை விட்டு பிரிக்கிறான் அவளை அழிக்க துடிக்கிறான் சில மனிதர்கள் நமக்கு விரோதமாக கத்தர் சோதனான் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்து நம்மை அழிக்க நினைக்கிறார்கள் மந்திரவாதிகளுக்கு காசு கொடுத்து மந்திரவாதங்களை செய்து பில்லி சூனிகளை செய்வனிகளை செய்து ஆண்டோருக்கு தோத்துகிறான் நம்மை அழிக்க முயற்சிக்கிறார்கள் பல சக்திகள் நம்மை அழி அழிக்க அழிக்க ஆயத்தமாக இருக்கிறது மனுக்குளத்தை அழித்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நம்ம வாசித்த வசனத்தில் இவங்களுக்கு பில்லு சூனியம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இவங்களுக்கு யாரும் மந்திரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கத்தருக்கு தோத்துகிறோம் இவங்களை யாரையும் இவங்களை யாரும் அருவாளை வச்சு வெட்டவனும் அவசியம் இல்லை அதை விரோதமாக எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை காரணம் தங்கள் மதியினத்தினால் தங்களை தாங்களே அழித்து கொள்ளுகிற கூட்டம் ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாவதாக அப்போ கத்தருக்கு மயிமை உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் சாதாரண மாணவர்களாக இருந்தாலும் உங்கள் ஞானத்தினால் வீட்டை கட்ட முடியும் ஒரு பட்டணத்தையே ஒரு ஏழை காப்பாற்றினான் என்று நீதிமொழிகளில் நம்ம வாசித்திருக்கிறோமே ஒரு ஏழை தனது ஞானத்தினால் பட்டணத்தையே காப்பாற்றினான் ஒரு பட்டணத்தையே ஒரு ஏழை மனிதன் தன் ஞானத்தினால் காப்பாற்ற முடியும் ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆனால் ஒரு சின்ன மதியீனமான ஒரு தீர்மானம் ஒரு சின்ன மதியினமான ஒரு செயல் ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக அமை முழு குடும்பத்தையும் அது அழித்து விடுகிறது தாறுமாறாக்கி விடுகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு சின்ன தீர்மானம் உங்கள் வாழ்க்கை முழுவதுக்கு வெற்றியை தருகிறது ஒரு சின்ன தவறான தீர்மானம் வாழ்க்கை முழுவதும் அழித்து விட்டால் பரவாயில்ல நம்முடைய வாழ்க்கையை தாண்டி நம்முடைய சந்ததியும் அது பாதிக்கிறதாக இருக்கிறது சில நேரங்களில் இப்படி பேசுவோம் பார்த்துருக்கீங்களா எங்கள் அப்பா அன்னைக்கு பண்ணாருங்க எங்கள் தாத்தா அன்னைக்கு இது செஞ்சாருங்க இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் அனுபவிக்கிறோம் இப்படியும் பேசுவாங்க இன்னும் சில என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அப்பா பண்ண வேலைங்க எங்கள் தாத்தா இருக்கிறாரு அய்யோயோ அவர் பண்ண வேலைங்க அதனால் அந்த அக்கிரமத்தை அந்த பாவத்தை அந்த சாபத்தை இன்றைக்கு வரைக்கும் அனுமதிச்சுட்ருக்குறோம் அப்போ எப்போவோ தாத்தா எடுத்த தீர்மானம் தாத்தாவை மட்டும் பாதிக்கலை யாரை பாதிச்சிருக்கு பிள்ளைகளை பாதிச்சிருக்கு அப்புறம் பேர பிள்ளைகளையும் அது பாதித்திருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளை நீங்கள் எடுக்கிற சரியான தீர்மானம் உங்களுக்கு மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதத்தை நன்மையை கொண்டு வருகிறது நீங்கள் எடுக்கிற தவறான தீர்மானம் அது உங்களை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் உங்கள் சந்ததியை அது 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 கெடுத்து விடுகிறது பாதித்து விடுகிறது ஆகவே மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்று வசனம் இருக்கிறது ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே கர்த்தர்க்கு ஷோத்திரம் உண்டாவதாக நம்முடைய பிரசங்கத்துடைய தலைப்பு என்னவென்றால் ஹவு டு ஹவு நாட் டு மேக் அ டிசிஷன் எப்படி நாம் தீர்மானம் எடுக்கக்கூடாது என அநேக தவறான தீர்மானங்கள் எடுத்ததனால் அதன் விளைவுகளை காலாகாலங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி தீர்மானிக்க கூடாது மறுபடியும் தமிழில் சொல்றேன் எப்படி தீர்மானம் எடுக்கக்கூடாது கத்தருக்கு சோத்திரம் அதை நம்ம கற்றுக்கொண்டோமானால் ஆபத்துக்கு அழிவுக்கு தீமையான விளைவுகளுக்கு நாம் நம்மை விளக்கி காக்க அது உதவியாக இருக்கும் இந்த ஒவ்வொரு நாளும் பாருங்க நீங்க சாதாரணமான ஆளா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம் நம்ம என்ன தீர்மானிக்கிறோமோ அதைத்தான் செய்கிறோம் நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் அறுக்கிறோம் மனுஷன் எதை விதைக்கிறானோ சொல்லுங்க மனுஷன் எதை விதைக்கிறான் மனுஷன் எதை விதைக்கிறான் எதை தீர்மானிக்கிறானோ அதை விதைக்கிறான் மறுபடியும் தீர்மானம் எடுக்கிறோம் விதைக்கிறோம் அறுக்கிறோம் நம்ம எதை விதைக்க தீர்மானிக்கிறோமோ அதையே பின்னாட்களில் அறுவடை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம் இல்லை கத்த முதலாவது தீர்மானம் என்ன தெரியுமா ஒரு நாளில் காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கலாம் அது முதல் தீர்மானம் என்ன ஆண்டு ஒரு உண்டாவதாக நம்ம என்ன தீர்மானிக்கிறோமோ அத்தனை மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் அத்தனை மணி தான் இருக்கிறோம் கால இருந்துச்சுன்னா பல்லு வளர்க்கலாமா வேண்டாமா காலையில குளிக்கலாமா வேண்டாமா காலையில என்ன ட்ரெஸ் உடுத்தலாம் என்ன சாப்பாடு சமைக்கலாம் எங்க போகலாம் என்ன செய்யலாம் ஒவ்வொரு நேரமும் பல தீர்மானங்களை வாழ்க்கையில் எடுக்கிறோம் சில தீர்மானங்கள் முக்கியத்துவம் மற்ற தீர்மானங்கள் ஆனால் சில தீர்மானங்கள் நீங்க பல் வளர்க்கணும் பல் வளர்க்காட்டானா யாருக்கும் ஆபத்து இல்லை உங்களுக்கும் ஒரே நாள் ஆபத்து வந்துடாது

நான் ஒரு கிறிஸ்தவ குடும்ப பின்னணியம் அல்ல அப்படி சொல்ற மாத்திரம் கைப்பற்றிக்காமங்க நான் பிற மார்க்கத்திலிருந்து ஏசு கிறிஸ்துவை நான் தெய்வமாக ஏற்றுக்கிட்டு அப்படியே பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்ற மாத்திரம் கைப்பற்றிக்காம நல்லா கைவித்து காமிங்க இங்கே இருக்கிற ஐம்பது சதத்துக்கு மேலே கை தூக்கி இருக்கிறீங்க ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக சரியான தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருக்கிறீங்க ஆன முக்கியமான தீர்மானம் இது உங்கள் நித்தியத்தை பாதிக்கும் தீர்மானம் நித்தியம் என்றால் இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்ல இந்த உலக வாழ்க்கை முடிந்தவுடனே நரகமா பரலோகமா என்பதை தீர்மானிக்கிற தீர்மானம் ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னாரு பரலோகத்துக்கு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆக பரலோகத்துக்கு போகணும்னா இயேசுதான் வழி அந்த சரியான தீர்மானத்தை எடுத்து இதுவரைக்கும் எடுக்காதவங்க இன்னைக்காவது எடுக்க கத்திர உங்களுக்கு உதவி அடுத்து வாழ்க்கையில யாரை திருமணம் செய்வது அது முக்கியமான தீர்மானம் இருபத்தஞ்சு வயசுல நீங்க திருமணம் பண்ணுங்கன்னா கத்தர் மீ ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் உயிரோடு வாழ்ந்தீங்கன்னா எத்தனை வாழ்க்கை எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வாழணுங்க ஐம்பது வருஷம் வாழ்க்கையை ஓட்டணும் பாருங்கள் ஆண்டு ஐம்பது வருஷத்தில் நீங்கள் உங்கள் உங்கள் காரியங்களை வாழ்க்கையை தீர்மானிக்கிற தீர்மானம் திருமணம் என்பது ஆண்டர்களுக்கு நான் எந்த படிப்பை தெரிந்திருப்பது எந்த உத்தியோகத்தை தெரிந்திருப்பது உத்தியோகமா வேலையா ஊழியமா தொழிலா என்பதே அது ஒரு முக்கியமான தீர்மானம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில பெரும்பகுதியை பாதிக்கிற முக்கியமான சில சந்தர்ப்பங்கள் வருகிறது ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை இன்னைக்கு எப்படி தீர்மானம் எடுக்க கூடாது என்ற ஒரு ஏழு காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் ஆண்டவுக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக சரியான தீர்மானம் எடுக்க உங்க வாழ்க்கையை வளமாய் அமைத்துக்கொள்ள கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு உதவிஷயவராக கரம்பைத்தூர் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க அல்லா கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக நீங்கள் எதை தீர்மானிக்கிறீர்களோ அதைத்தான் செய்வீர்கள் எதை செய்வீர்களோ அதனுடைய விளைவைத்தான் அனுபவிப்பீர்கள் ஆண்டவர்க்கு தோத்திரம் உண்டாவதாக முதலாவதாக நாம் எப்படி தீர்மானிக்க கூடாதென்றால் என்றால் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடாது தற்காலிக மன நிறைவுக்காக தற்காலிக ஒரு இன்பத்திற்காக ஒரு காரியத்தை செய்ய தீர்மானம் எடுக்கக்கூடாது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கிற நிறைவு திருப்திக்காக ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது ஏனென்றால் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு பிரசங்கி புத்தகம் ஏழாம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்புங்க பிரசங்கி புத்தகம் ஏழாம் அதிகாரம் அதோட எட்டாம் வசனத்தை வாசிக்க போற பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கலாமா ஒரு ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது எல்லாரும் வார்த்தை எல்லாம் சொல்லுங்க ஒரு முடிவு நல்லது முடிவு நல்லது ஆகவே இந்த தீர்மானம் எடுத்தவுடன் சில நேரங்களில் ஒரு இன்பமாக இருக்கலாம் தீர்மானம் எடுத்தவுடன் சில மகிழ்ச்சியை கொடுக்கலாம் தீர்மானம் எடுத்தவுடன் சில ஆசிர்வாதங்கள் கிடைக்கலாம் ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா வாட் வில் பி த எண்ட் இதனுடைய முடிவு என்னவா இருக்கும் நீண்ட காலத்துக்கு பிற்பாடு நீங்கள் எடுத்த இந்த தீர்மானத்தினுடைய விளைவு என்னமா இருக்கும் நிறைய பேர் விளைவை குறித்து சிந்திக்காமலேயே முடிவை குறித்து சிந்திக்காமலேயே அவர்கள் தீர்மானத்தை எடுத்து விடுகிறார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே அதை நிமித்தம் ஏகப்பட்ட பாதிப்புகளை ஆபத்துகளை அமன் அவங்க சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆகவே தற்காலிக இன்பத்திற்காக தற்காலிக சந்தோஷத்திற்காக அவன் உடனடியாக கிடைக்கக்கூடிய நான் சொல்றேன் சில சில ஆண்டுடைய வழிகள் அட்ராக்டிவா இருக்காது ஆண்டுடைய வழிகள் உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சது மாதிரி இருக்காது ஆகிலும் ஆண்டு சித்தத்தினுடைய தீர்மானிப்போமானால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க ஆண்டு தோத்திரம் ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஆதியாகவும் புஷகம் பதிமூணாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் ஆதியாகவும் பதிமூணாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தையும் பதினோராம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம் ஆதி ஆகமும் பதிமூன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களை வாசிக்க போகிறோம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான் கர்த்தர் சோதாமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்துடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சபூபி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் அவர்களுக்கு தோத்திரம் உண்டாவதாக இதுலோத்து லோத்து என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது ஆப்ரஹாம் அவனை பார்த்து சொல்லுகிறான் நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன் நீ ஒரு தீர்மானம் எடுக்கலாம் என்ன தீர்மானம் என்ன எடுக்கலாம் அது உன்னை பொறுத்தது கத்தர்கோதரம் உடனே லோத்து எதை தீர்மானிக்கிறான் யோர்தா நதிக்கு அதுகான சமபூ சமபூமி முழுவதும் அவன் கண்களை முதலாவது பட்டதுன்னு நீர்வளம் புரிஞ்சினதாக இருக்க கண்டான் கத்தர்க தோதரம் அந்த ஷோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்துடைய தோட்டத்தை போல எகுத்து தேசத்தை போல செழிப்பாக பச்சப்ப இருந்தது ஆண்டருக்கு தோத்திரம் உண்டாவதாக அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை தீர்மானிக்கும் போது நம்ம போகிற இடம் சரிதானா நான் போகிற இடத்துல இருக்க ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள் நான் போகிற அந்த அந்த இடம் வாய்க்குமா அதில் நிம்மதியாக இருக்க முடியுமா அதெல்லாம் யோசிக்கல சர்பேஸ் லெவலில் மேலோட்டமாக பார்க்குறான் மேலோட்டமாக பார்க்குறான் அது பச்சை பசேர்னு இருக்குது நல்ல நீர்வளம் பொருந்திருக்குது நல்லா இருக்கலாம் அப்படின்னு போன இந்த லோத்து பல தீமையான விளைவுகளை அவன் சந்தித்தான் என்று இந்த அதிகாரங்களிலே வாசிக்கிறோம் ஒன்றெண்டு வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன் இந்த லோத்து எடுத்த தவறான தீர்மானத்தினுடைய விளைவு த ஹை காஸ்ட் ஆஃப் ராங் டிசிஷன் மறுபடியும் பார்த்து சொல்கிறேன் அன்பானவர்களே கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக எந்த கடைக்கு போனாலும் கத்தருக்கு சோத்திரம் காசை கொடுத்து விலை என்ன அவன் கத்தருக்கு தோத்திரம் நாம் பொருளை வாங்குறோம் காசை கொடுத்து பொருளை வாங்குறோம் ஆனால் பாவம் செய்யும் போது அவன் பாவம் செய்யும் போது இலவசமாக தான் செய்வோம் ஆனால் செஞ்ச பிற்பாடு அதுக்குரிய கிரயத்தை அதுக்குரிய விலையை நாம கொடுத்துதான் ஆகணும் கொடுத்துதான் ஆகணும் ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டா லோத்து தவறாய் தீர்மானம் பண்ணினதனால் அவன் சந்தித்த நஷ்டங்கள் என்ன கத்தருக்கு தோத்திரம் நினைத்து பார்க்க முடியாத எதிர்பார்த்திராத அவன் நஷ்டங்களை இந்த லோத்து சந்தித்ததை நாம் வாசிக்கிறோம் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதா பதினான்காம் அதிகாரம் பதினோராம் சனத்தை வாசிக்கலாம் அவர்கள் சோதாமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்ட ஒன்பதாம் ராஜாக்களோடும் யுத்தம் பண்ணினார்கள் என்ன அர்த்தம் ஐந்து ராஜாக்கள் இந்த சோதாமுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்தார்கள் பல தேசங்களுக்கு விரோதமாய் வந்தார்கள் அதுல ஒன்று சோதோம் குமாரா அந்த சோதமுக்கு விரோதமாய் வரும்போது கத்தருக்கு அப்ப முதலாவது யுத்தம் நடந்தது நடக்க முடியாது இவன் தீர்மானம் எடுத்து சோதாமுக்கு முன்னாடி கூடாரத்தை போட்டுட்டான் ஆனால் சோதமில் அங்கே ஒரு யுத்தம் நடந்தது கலகம் நடந்தது நீங்க தவறான தீர்மானம் எடுத்தால் யுத்தத்தை சந்திக்க வேண்டியது இருக்கலாம் தவறான தீர்மானம் எடுத்தால் ஒரு பெரிய கலகத்தை குழப்பத்தை நீங்க சந்திக்க வேண்டிய சமாதானமா போய் இருக்கலாம்னு பார்த்தா அங்கே யுத்தம் வருகிறது நல்லா கவனிங்க சாதாரண இந்த கொரோனா வைரஸுக்கு நம்மளால் தாங்க முடியல பல மாதங்கள் நம்ம கஷ்டப்பட்டுட்டோம் ஆனால் அங்கங்கே அணுகுண்டு வீசி கொண்டிருக்கிறது இருக்கிறது அங்கங்கே ஆட்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள் யாராவது வெளியே வர முடியுமா நமக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா அதே மாதிரி சோதம் குமாரா ஒரு யுத்தத்தை சந்தித்தது யுத்தத்தை சந்தித்ததுனால விளைவு என்ன பதினோராம்சனம் பன்னிரெண்டாம் வசனம் ஆப்ரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய சோபாமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய் விட்டார்கள் அவனை நாடு கடத்திட்டான் கத்தருக்கு ஸ்ட்ரோத்துரான் எதிரி அப்புறம் மீட்டு கொண்டாங்க அது அடுத்த விஷயம் ஆனா ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறான் பாருங்க ஒரு நஷ்டத்தை சந்திக்கிறான் அவன் நாடு கடத்தப்பட்டான் அவனையும் அவனையும் அவன் பொருட்களை பொருட்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் கொண்டு போய் விட்டார்கள் கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக அடுத்ததாக மூன்றாவதாக இந்த லோத்து சந்தித்த மூன்றாவது நஷ்டம் என்னவென்றால் அதிகாரம் அதிகாரம் ஏழு எட்டு வாசிக்க போகிறோம் செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ செவன் அண்ட் எயிட் வாசிக்கலாமா ரெண்டு பேதரு ரெண்டு எட்டு அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகி போட்டிருக்கு வருத்தப்பட்டான் போட்டிருக்கு இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் போட்டிருக்கு இருதயத்தில் வேதனை அடைந்தான் என்று ஆங்கிலத்திலே போட்டிருக்கிறது ஆண்டவுக்கு தோத்திரம் உண்டாவதாக அவன் நீர்வளம் பொருந்தியதான இடத்தை தேர்ந்தெடுத்தான் அவன் கத்துடைய தோற்றத்தை போல செழிப்பாக இருக்கிற இடத்தை தேர்ந்தெடுத்தான் அது செழிப்பாக தான் இருந்துச்சு அது நீர்வளம் பொருந்தியதாக தான் இருந்துச்சு அது நல்லா தான் பார்க்கறதுக்கு சர்ஃபேஸ் மேலோட்டமாய் பார்க்க அது நல்லா தான் இருந்துச்சு போய் குடியிருந்த பிற்பாடு தான் தெரியுது அந்த ஊர் ஜனங்கள் மோசமான ஜனங்கள் ஹோமோசெக்ஷுவல் ஆண் புணர்ச்சி ஓரின சேர்க்கை கத்தர்க்கு தோத்திரம் உண்டாவது ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் என்ற அபலட்சணமான உறவுகளில் ஈடுபடுகிற ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள் குமாரா இதையோ லோத்து சிந்தித்தானா இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் குடியிருக்கலாமா நீர்வளம் பொருந்தியதுதான் அது செழிப்பானது தான் ஆனால் இவனை அசுத்தத்துக்கு நடத்தக்கூடிய ஒரு கொடுமையான பாவத்து நடுவில் அவன் குடியிருக்க வேண்டியதாயிற்று கத்தர்க்கு தோத்திரம் ஒன்று அடுத்ததாக அதில் போட்டிருக்கு அது நிமித்தம் இருதயத்தில் பாதிக்கப்பட்டான் அது நிமித்தம் வருத்தப்பட்டான் ஆண்டருக்கு தோத்திரம் நிம்மதி இருந்துச்சா செழிப்பான இடத்துல நிம்மதி இல்லாமல் இருக்கிறான் ஒருத்தர் அன்னைக்கு போன் பண்ணுமா சொன்னாரு எனக்கு என்ன குறை பாஸ்டர் ஒன்றுமே குறையில்லை பாஸ்டர் ஆனால் நிம்மதி இல்லை பாஸ்டர் சொல்லி அழுகிறார் போன்ல எனக்கு ஒன்றுமே குறையில்லை பாஸ்டர் நல்ல வீடு நல்ல சம்பளம் நல்ல ஒன்றுத்துக்கு குறையில்லை ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை பாஸ்டர் எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னதை ஃபோனில் கேட்ட சத்தத்தை நான் கேட்டேன் வருத்தப்பட்ட பரிதாபப்பட்டேன் அன்பான சகோதர சகோதரிகளை இன்னைக்கு அநேகர் அப்படி இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு குறையில காருக்கு குறையில பணத்துக்கு குறையில சொத்துக்கும் குறையில ஆனா என்ன இல்லை அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு வெறுமை ஒரு வெறுப்பு சாகலாம் என்கிற என்னைக்கு என்ற எண்ணம் ஆண்டோருக்கு தோத்திரம் உண்டாவதாக ஒரு போதகர் இப்படி சொல்வதை கேட்டேன் அவர் சிறு பிராயத்துல அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சான் அந்த வீட்டில் பெரிய பங்களா வீடு பெரிய பிரம்மாண்டமான வீடுங்க பிரம்மாண்டமான வீடுங்க வீட்டை பார்க்கறதுக்கே வரலாங்க அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வீடு அங்க இருக்கிற காரை பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்போர்ட்டட் கார் சாதாரண கார் இல்லை உங்க கார் எங்க கார் இல்லை இம்போர்ட்டட் கார் எல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எல்லாம் சொகுசு கார் லக்ஸரி கார் எல்லாம் இருந்தது இப்போ அவர் அவர் இந்த ஊழியக்கார் சொல்லும் போது சொன்னாரு வாழ்ந்தா இப்படி வாழணுங்க இருந்தா இப்படி இருக்கணுங்க எப்படிங்க வாழ்ந்தா இப்படி வாழணும் இருந்தா இப்படி இருக்கணுங்க அப்படின்னு ஆச்சரியப்பட்டுருக்குறாங்களாம் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நியூஸ் பேப்பரில் ஒரு செய்தி வருது அந்த வீட்டை பார்த்தா வீட்டு முன்னாடி ஒரே கூட்டமாக அழுகையும் புலம்பலுமாக இருக்குது பார்த்தா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு வாலிப பெண் தற்கொலை பண்ணி செத்து போனாலும் வாழ்ந்தால் இப்படி வாழணும் இருந்தால் இப்படி இருக்கணும்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான வீடு அற்புதமான கார் அற்புதமான வசதிகள் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே எங்க இருந்தேன் இந்த வீட்டிலேயும் ஒரு பொண்ணு சாகணுமா அப்படி என்ன இருந்தது என்று என்று அந்த பேப்பரில் வாசித்தா அந்த பொண்ணு தலானி கடையில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதி வச்சு செஞ்சுருக்கலாம் ஐ ஃபீல் லோன்லி ஐ ஃபீல் எம்டி நான் தனிமை உணர்வுனால் வாதிக்கப்படுகிறேன் நான் வெறுமையால் இருக்கிறேன் கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆகவே நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பவில்லை எழுதி வைத்த தற்கொலை பண்ணி செத்து போனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே நீர்வளம் பொருந்தியதாக இருக்கலாம் அவன் வருமானங்கள் ஏராளமாய் வரலாம் ஆனா என்ன முக்கியம் சொல்லுங்க வாழ்க்கையில் என்ன முக்கியங்க நிம்மதி முக்கியம் பாதிக்கப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது கத்தருக்கு தோத்திரம் உண்டா இவனா எடுத்த தீர்மானம் தானே யார் அவனை போர்ஸ் பண்ணி நீ சோதம் குமாரால குடியிருக்கனு சொல்லலையே இவனா எடுத்த தீர்மானம் தானே ஆகவே அவருடைய விளைவை உற்று விசாரியாமல் அதை உற்று சிந்திக்காமல் அவன் எடுத்த தீர்மானம் அவன் வாழ்க்கையை அழித்து விட்டது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடுத்ததாக மறுபடியும் ஆதி ஆமத்துக்கு வாங்க பத்தொன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் ஆசைங்க பத்தொன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆதியாகவும் பத்தொம்பது பதினாறு ஆ கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதன் ஆதியாகமம் பத்தொன்பது பதினாறு அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் ரெண்டு குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பற்றத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் கத்தருக்கு தோதுராம் இங்கே அவன் வாழ்ந்து வந்த சோதம் குமாராவுக்கு ஆண்டுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்ன நியாய தீர்ப்பு முழு பட்டணமும் அக்னினால் சுட்டரிக்கப்பட போகிறது ஆண்டவர்கள் ஷோத்ரம் உண்டாவதாக அதில் வாசிக்கிறோமே இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் அந்த பட்டணங்களையும் இந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்கள் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் கத்தர்கு ஷோத்ரம் அப்போ இவன் போயிருந்த பட்டணம் தேவ கோபத்துக்குள்ளானது அந்த பட்டணம் ஒன்றுமில்லாமல் கத்தர்கு சோத்ரம் சமபூமி அனைத்தையும் பட்டணங்களுக்கு எல்லா குடிகளையும் பயிறு முதற்கொண்டு அழிக்கப்பட்டு விட்டது இதை 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 இந்த லோத்து யோசித்தானா நீர்வளம் பொருந்தியதாய் கத்துடைய தோட்டத்தை போல் இருந்தது எகிப்தி போல் இருந்தது என்று பார்த்தானே இப்படியெல்லாம் அதில் விஷயம் இருக்கு தோத்திரம் உண்டாவதாக இப்ப அந்த இருந்து இவன் லோத்து அழிந்து போகக்கூடாது என்பதற்காக லோத்தையும் அவருடைய மனைவியும் கையும் ரெண்டு குமாரத்தையும் கையும் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டான் இப்படி அவசரப்பட்டு பிடித்து இழுத்து சீக்கிரமா போ இந்த படத்துக்கு அழிவு வருகிறது என்னை வெளியேற்றும் போது இந்த லோத்து சொத்து இதெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பான் நினைக்கிறீங்களா சொல்லுங்க அதாவது தீ தீவிரது தீவிரது வெளியோடு வெளியே போடு வெளியோடு நம்ம வீட்டில் போய் இருக்கிற எல்லா பணத்தையும் எல்லா நகையும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டா ஓடுவோம் சொல்லுங்கம்மா தப்பிச்சு உயிர் தப்பிச்சதே பெரிய புண்ணியம்னு ஓடிடுவோம் இல்ல அதே மாதிரி லோத்து என்னெல்லாம் அந்த சோதம் குமாரால சம்பாதித்தானோ தெரியல என்னெல்லாம் அவன் பெற்றுக்கொண்டானோ தெரியல எல்லாவற்றையும் விட்டு விட்டான் எல்லாவற்றையும் இழந்து பட்டணத்துல செஞ்சுட்டான் அவன் விட்டுட்டான் அவனுக்கு கிடைச்சது மனைவி அவனுக்கு கிடைச்சது ரெண்டு பிள்ளைகள் தவறான தீர்மானம் அவன் சம்பாதித்த அத்தனையும் இழக்க காரணமாயிற்று இதாவது பரவாயில்லங்க இதாவது பரவாயில்ல பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உப்பு தூணானாள் அப்படின்னு அர்த்தம் அவன் மனைவியும் செத்து போயிட்டான் இவன் எடுத்த தவறான தீர்மானம் அந்த தேசத்துல யுத்தத்தை சந்திக்க வேண்டியதாயிற்று இவன் எடுத்த தவறான தீர்மானம் நாடு கடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிற்று இவன் எடுத்த தவறான தீர்மானம் இருதயத்தில் வேதனையோடு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டியதாயிற்று இவர் எடுத்த தவறான தீர்மானம் எல்லா சொத்துக்களும் இழக்க வேண்டியதாயிற்று இவர் எடுத்த தவறான தீர்மானம் அவன் மனைவியும் பறிகொடுக்க வேண்டியதாயிற்று இனி உப்பு துணை வச்சு என்ன செய்ய முடியும் கத்தற்கு மைமை உண்டாவதாக அதை இழக்க வேண்டியதாயிற்று அதாகிலும் அது அடுத்த விஷயம் என்னென்னா நீங்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசத்து பார்த்தீங்கன்னா தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் அப்படின்னு என்ன அர்த்தம் பெற்ற பிள்ளைகள் தகப்பனாரோடு தவறான உறவு கொண்டு சந்ததியை பெற்றெடுக்க விரும்பினார்கள் செய்தார்கள் ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக அப்படி தவறான உறவின் மூலமாய் வந்ததுதான் அந்த முப்பத்தி ஏழாம் வருஷம் வாசித்தீங்கன்னா மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டான் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோமாப்பிருக்கு தகப்பன் இளையவள ஒரு குமாரனை பெற்று அஹ் அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டான் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்தருக்கு தகப்பன் மோவாப் அம்மோன் என்ற ஒரு அருவருப்பான ஒரு சந்ததியே உருவாயிற்று தவறான உறவின் நிமித்தம் பிள்ளைகள் தகாத உறவுகள் ஆபாஷ் அசிங்கமான காரியத்திற்குள்ளே போய்விட்டார்கள் அன்பான சகோதரனே சகோதரியே மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்லுகிறேன் என்றால் டோன்ட் டேக் எனி டிசிஷன் ஃபார் இன்ஸ்டன்ட் பிளஸ்ஸிங் உடனே எனக்கு இதையாக நன்மை கிடைக்கும் என்பதற்காக என்னத்தையாவது ஒன்றை பண்ணி தகாத காரியங்களை செய்து எப்படியாகிலும் அதை அடைய வேண்டும் என்பதற்காக முயற்சித்தால் அடைந்து விடுவீர்கள் நான் சொல்றேன் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்து விடலாம் உங்களுக்கு அந்த நன்மை கிடைத்து விடலாம் ஆனால் கத்திற்கு தோத்திரம் கொஞ்ச நேரத்துல பலத்த காற்று வீசும் அவன் நீங்கள் சம்பாதித்த எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிவிடும் இந்த நிலைமை நமக்கு வராதபடி கத்த நம்மை காப்பாராக அல்லேலோயா இன்னொரு நல்ல உதாரணம் பைபிள்ல ஏஷாவை குறித்து என்ன ஏஷாவை குறித்து ஒருவேளை போஜனத்திற்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏஷா இப்படி நிறைய வாசிக்கலாம் தற்காலிகமா அவனுக்கு தேவை பசி ஆறணும் இந்த பசியை ஆற்றுவதற்கு ஒருவேளை சாப்பாடு தேவை அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக அவனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதங்க சிரேஷ்ட பத்திரவாக பர்த் ரைட் பர்த் ரைட் என்ன தெரியுமா அந்த நாட்களில் தகப்பனுக்கு சொத்து இருக்குமானால் அந்த சொத்துல மூன்றுல ரெண்டு ரெண்டு பங்கு ஆண்டு ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்கன்னா ரெண்டு பிள்ளைகள் இருப்பாங்கன்னா மூத்த பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் மூணுல ரெண்டு பங்கு சொத்து கொடுக்கணும் மெட்டீரியல் பிளஸ்ஸிங் ரெண்டாவது என்ன தெரியுமா மூத்த குமாரன் தான் தகப்பனுக்கு அடுத்து ஒரு தீர்மானத்தை ஏற்றவன் தீர்மானத்தை முறிக்கவோ மூத்த குமாரனுக்கு அதிகாரம் ஃபேமிலி பிளஸ்ஸிங் மாத்திரமல்ல அந்த நாட்களிலே ஆசாரிய வம்சம் கிடையாது அந்த நாட்கள் குடும்பத்தில் மூத்த குமாரனாய் பிறந்தவர்கள் தான் ஆசாரியர் ஆக்கப்படுவார்கள் அப்ப ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்களா ஆண்டோருக்கு தூத்தனம் உண்டாவதாக இப்படி ஆவிக்குரிய பொருளாதார இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உள்ளடக்கிய இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஆதி அமுதரை போட்டிருக்கு அவன் அலட்சியம் பண்ணினான் ஹி டிஸ்பாய்ஸ்ட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சிங்கிள் டைம் ஃபுட் ஒருவேளை சாப்பாட்டு இருக்காக சகோ ஒருவேளை சாப்பாடு கிடைச்சதா அவனுக்கு ஆமாம் அன்னைக்கு கிடைச்சதுங்க அன்னைக்கு திருப்திங்க அன்னைக்கு ஒரு நிறைவுங்க ஆனால் காலமெல்லாம் அதனுடைய வேதனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஆயிற்று ஆகவே தற்காலிக சந்தோஷத்திற்காக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டாம் ரெண்டாவதாக ரெண்டாவதாக டோன்ட் டேக் எனி டிசிஷன் டூ ஃபாஸ்ட் ஒரு தீர்மானத்தை கத்தர்க்கு சோதனை உண்டாவது அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் அதான் ரெண்டாவது பாயிண்ட் டோன்ட் டேக் எனி டிசிஷன் டூ ஃபாஸ்ட் ஒரு தீர்மானத்தை எடுக்க போதுமான கால அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள் சட்டுன்னு ஒரு தீர்மானத்தை எடுத்து நினைச்சேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டு என்னத்தையாவது ஒன்று பண்ணி காரியங்களை குழப்பி நீங்கள் சும்மா இருந்தாலே சரியாக இருந்திருக்கு அந்த காரியம் ஆனால் நீங்கள் சும்மா இருக்காமல் எதையாவது உன்னை பேசி எதையாவது உன்னை செஞ்சு காரியத்தை இன்னும் குழப்பிக்கொள்ளுகிற ஆட்கள் நினைகிறான் ஸோ டோன்ட் டேக் எனி டிசிஷன் டூ ஃபாஸ்ட் அவசரமாய் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டாம் ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகள் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆமே நீதிமொழிகள் புஸ்தகம் ஆண்டுக்கு தோத்திரம் பத்தொன்பதாம் அதிகாரம் அது ரெண்டாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் பத்தொன்பது ரெண்டு ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல நீதிமொழிகள் ஆ சரி வாசி வாசி கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் ஆண்டவருக்கு தோத்திரம் கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான் பதினான்காம் அதிகாரம் பதினைஞ்சாம் வருஷம் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் பேதையானவன் எந்த வார்த்தையும் நம்புவான் விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன விவேகியோ தன் நடையின் மேல் கவனமா இருக்கிறான் எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாக இருக்கிறான் இன்னொரு தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்குன்னா அறிவுள்ளவனோ எல்லாவற்றையும் பற்றி ஆழமாய் சிந்திக்கிறான்னு போட்டிருக்கு இதே வசனத்தை வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் மாடர்ன் டிரான்ஸ்லேஷனில் நம்ம விளங்கிக் கொள்ளக்கூடிய வார்த்தையில கொடுத்து அறிவுள்ளவனாக இருந்தால் எல்லாவற்றையும் பற்றி ஆழமாய் சிந்திக்கிறான் அன்பானவர்களே பொதுவாக ஒரு கான்செப்ட் இருக்குது ஒரு தீர்மானத்தை எடுக்க முன்னாடி ஆயிரம் முறை யோசிங்க ஆனால் எடுத்துட்டீங்களா ஆயிரமே வந்தால் அதை நில்லுங்க கை வைத்து கத்தலை தோத்திரம் பண்ணும் நல்லவராமே சொல்லுங்க இல்லையே இல்லையா நல்லவராமே சொல்லுங்க தவறான தீர்மானத்தை நிற்க வேண்டாம் சரியான தீர்மானத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு தீர்மானத்தை எடுக்க முன்னாடி ஆயிரம் யோசித்து சரியான தீர்மானத்தை எடுங்க எடுத்துட்டீங்களா ஆயிரமே வந்தால் நில்லுங்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமாம் சொல்லி கத்திர மையமைப்படுத்துங்க கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆகவே அறிவுள்ளவனோ ஆழமாய் சிந்திக்கிறான் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம் ஒரு எக்ஸாம்பிள் பைபிளில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இன்னும் கொஞ்சம் காத்திருந்தா அவன் வாழ்க்கையே தப்பிச்சிருக்குங்க அவன் வாழ்லாமளும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் கொஞ்சம் அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்ததுனால தன் வாழ்க்கையை மாய்த்து கொண்டான் தன்னுடைய பதவியை போக்கிவிட்டான் அவன் அவனுக்குள்ள ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டாரு பல ஆபத்துகளை அவன் சந்தித்ததை வாசிக்கிறோம் ஒன்று பேர் ஒன்று சாமுவேல் புத்தகம் ஒன்று சாம்புவேல் பதிமூன்றாம் அதிகாரம் ஆண்டுக்கு தோதரம் ஃபர்ஸ்ட் சாமியல் சாப்டர் தேர்ட்டீன் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஒன்பதாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள் அப்பொழுது சவுல் சர்வாங்க தகனபலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகனபலியை பலியை செலுத்தினான் நான் விளக்கம் சொல்றேன் கத்தர்க்கு தோத்திரம் சவுல் ஒரு யுத்தத்துக்கு போகணும் யுத்தத்துக்கு போக முன்னாடி ஆண்டு வரை தேடணும் எப்படிங்க யுத்தத்துக்கு போகிற முன்னாடி ஆண்டு வரை தேடணும் அது நியாயமானதுதான் அது நன்மையானதுதான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜோமனி சாப்பிட்டீங்களா இல்லையா தரம் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்க முன்னாடி சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு அதெல்லாம் நியாயமான விஷயம் தானே அது மாதிரி இந்த யுத்தத்துக்கு போக முன்னாடி அவன் ஒரு பலி செலுத்தி கத்தரை தேடணும் கத்தரை ஆராதிக்கணும் கத்தர்க்கு தோத்திரம் அதில் தான் கவனமாக இருந்தானே தவிர அவன் என்ன பண் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அவன் இருதயம் எப்படி இருக்கிறது அதை பற்றி அவன் யோசிக்கல சில ஆட்கள் போ பார்த்துருக்கீங்களா போகும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி கடவுளை கும்பிட்டுட்டோம் கடவுள் நம்ம கூட இருப்பார் கத்தருக்கு தோத்திரம் உண்டாவது ஆகும் அன்பானவர்கள் கத்தர் குத்திரம் உண்டாவதாக பலி யார் தான் செலுத்தணும் ஆசாரியன் தான் பலி செலுத்தணும் நான் வர்ற வரைக்கும் காத்துரு அப்படின்னு சா சொல்லிட்டு போயிட்டார் இன்னும் கொஞ்சம் காத்திருந்திருக்கலாம் ஏழு நாள் வரைக்கும் காத்திருந்த சாமுவேல் வந்திருப்பாரு சாமுவேல் பலி செலுத்தி இருப்பாரு சாமுவில் மனசார ஆசிர்வதித்திருப்பாரு கத்தருக்கு இன்னும் தேவையான ஆலோசனைகள் கைடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும் அவன் காலமெல்லாம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க ஆனா அவசரப்பட்டு செய்யக்கூடாத ஒன்றை அவன் செய்து விட்டான் ஆண்டவரால் அவன் தடை பண்ணப்பட்டிருக்கிற விஷயத்தை அவன் செய்து விட்டான் செய்யக்கூடாதவனை செஞ்சதனால கத்தகிய விளைவு என்னன்பாங்க அதான் முக்கியம் விளைவு என்ன ஆண்டு கிருஷ்ண பதிமூன்றாம் அவசரம் வாசித்தீங்கன்னா விளைவு என்ன இவன் சவுல் எடுத்த தவறான தீர்மானத்தின் விளைவு பதிமூன்று பதிமூன்று ஆஹ் சவுலை பார்த்து ஆஹ் புத்தி இனமாய் செய்து பார்த்தீங்களா மனுஷனுடைய மதியனவன் வழியை தாறுமாறாக்கும் புத்தியனமா நீ தீர்மானம் எடுத்துட்டியப்பா உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை இப்போதோ உண்டைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது ராஜ்யபாரம் நிலைநிற்காது கர்த்தர் தம்முடைய ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி தம் ஏற்ற ஒரு மனுஷனை தேடிக்கொண்டிருக்கிறார் போதும் ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக அவன் எடுத்த தவறான தீர்மானம் என்ன தீர்மானத்த விளைவு என்ன ராஜ்ய பாரத்தை இழந்து போனான் கத்தருக்கு ராஜ்ய ராஜ்யபாரம் போனா போயிட்டு போதுங்க கடைசியில் முடிவு என்ன தெரியுமா தன் பட்டயத்தை நட்டு அதில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்து போனான் சூசைட் அவனுடைய முடிவு பரிதாபமா இருந்தது அவனுடைய முடிவு சமாதானமா இல்லை அவன் முடிவு சந்தோஷமா இல்லை அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டோருக்கு மகிமை உண்டாவதாக அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாம் பெலிஸ்டர் மிக்மாஸில் கூடி வந்திருக்கிறாங்க எல்லா ஜனங்களும் என்ன விட்டு செதறி போறாங்க நீர் குறித்த நாட்கள் திட்டத்தை வரல அவன் செய்த தவறான தீர்மானத்தை நியாயப்படுத்தி வர பேசுறான் பாருங்க அவனோட தவறான தீர்மானத்தை நியாயப்படுத்தி இந்தந்த காரணத்தினால தான் நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன் அன்பான சகோதர சகோதரிகளை ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்படிய கூடாம நூறு காரணங்களை சாக்கு போக்கு நீங்கள் சொன்னாலும் ஆண்டு வசனத்துக்கு கீழ்பிடிந்து தான் ஆக வேண்டும் என்று நூற்றி ஓரு வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எத்தனை சொன்னது புரிஞ்சது ஆமாம்னு சொல்ல மாட்டீங்களா இல்லை லோயா ஆண்டு தோத்திரம் உண்டாவதாக ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை அவசரப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் மூன்றாவதாக 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 ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் தீர்மானம் எடுக்க அதிக தாமதமும் வேண்டாம் முதல்ல சொன்னேன் தீர்மானம் எடுக்க அதிக அவசரம் வேண்டாம் இப்போ மூணாவது சொல்கிறேன் தீர்மானம் எடுக்க அதிக தாமதம் டு நாட் டேக் எனி டிசிஷன் டூ டிலே அதிக தாமதமும் வேண்டாம் ரைட் டிசிஷன் அட் ரைட் டைம் வில் பிரிங் சக்ஸஸ் கரங்களை தட்டி கத்தர் தோத்திரம் பண்ணுவோம் அல்லே லோயா ஏமன் கைதட்டுறதுனால லாபம் என்னென்னா கத்தர் மயிமைப்படுகிறார் ரெண்டாவது லாபம் என்னன்னா ஆங்காங்கே தூங்கிட்டு இருக்க உள்ளங்களை எந்திரிச்சிடும் ஏமன் கத்தருக்கு தோத்திரம் ரைட் ரைட் டிசிஷன் அட் த டைம் வில் சரியான தீர்மானம் எடுக்கணும் ஆனால் சரியான நேரத்தில் எடுக்கணும் சில ஆட்கள் காலம் கடந்த பிற்பாடு தீர்மானம் எடுப்பாங்க எடுத்து பிரோஜனம் என்ன காலம் கடந்த பிற்பாடு சிலருக்கு புத்தி வரும் வந்து பிரோஜனம் என்ன எல்லாம் போச்சு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக அதிக தாமதமும் வேண்டாம் ஆண்டுக்கு தோத்திரம் ஒன்று ராஜாக்கள் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எல்லாரும் திருப்புங்க ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் டூ டுவெண்ட்டி டூ ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டு அஞ்சு பின்னும் யோசபா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்துடைய வார்த்தையை இன்றைக்கு இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றார் கர்த்துடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் யோசபாத் கேட்கிற கேள்வி சொல்லுகிற ஆலோசனை நல்ல கவனிங்க இந்த சரித்திர பின்னணியம் உங்களை சிலருக்கு ஒரு வேலை புதுசாக இருக்கலாம் விசுவாச நல்ல விஷயம் பல வருஷமா இருக்கிறவங்களுக்கு இந்த வசனங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆண்டோக்கு ரா இஸ்ரவேல் நான் சொல்கிற நீங்கள் விளங்கட்ட நான் சொல்கிற கவனமாக கவனிங்க புரிஞ்சிடும் இஸ்ரேவேல் ராஜா யூதா ராஜாவை சப்போர்ட்டு கூப்பிட்ற எதுக்கு யுத்தம் பண்றதுக்கு அவனுக்கு விரோதமாக இருக்கிற யுத்தி என்ன கத்தர் கிருஷ்ண சீரியரை சமாளிக்கிறதுக்கு ராமோத்துக்கு விரோதமாக போ கீழே ராமோத் அதை கைப்பற்ற போலாம் சிரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ள பிடித்துக்கொள்ளலாம் பிடித்து கொள்ளலாம் நீ வா எனக்கு உதவி செய்யணும்னு யார கூப்பிட்றாரு இஸ்ரேவெல் ராஜா இஸ்ரேவெல் ராஜா யூதா ராஜாவை கூப்பிடறார் கத்தருக்கு நியாயமானபடி யூதா ஜனங்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யூதாவின் சந்ததியிலிருந்து யார் வந்தா இயேசு கிறிஸ்து வந்தாரு இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு கத்தை தெரிந்து கொண்ட ஜனம் அது யூதா ஜனம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட செய்யக்கூடாது சம்பந்தம் கலக்க கூடாது ஆனால் பைபிளில் நாளாகமத்தில் இருக்க நினைக்கிற யோசபாத் இஸ்ரேவேல் ராஜாவாகிய ஆகா போடு சம்மந்தம் கலந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ அவனுடைய மகனை கல்யாணம் பண்ணியிருக்க அர்த்தம் உங்களுக்கு ஆண்டிற்கு தோத்திரம் சம்மந்தம் கலந்து ஆண்டுக்கு நீர் தான் அதாவது என்ன சொல்றான் நான் தான் நீர் என்னுடைய ஜனங்கள் தான் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் தவறான ஒரு உறவு தவறான ஒரு தொடர்பு தவறான ஒரு ஐக்கியம் கத்த தவறான ஒரு நட்பு இந்த இஸ்ரே யூ யூதா ராஜா இஸ்ரேவேலு ராஜாவோடு தவறான நட்பு ஏற்பட்டு இப்போ யுத்தத்துக்கு போவாங்கிறான் ஆனால் இப்போ யோசபாத்து கேட்குறான் அதை யூதா ராஜா கேட்குறாரு நம்ம யுத்தத்துக்கு போகிறது ஓகே நானும் வர்றேன் ஆனால் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு விசாரித்த அறிய தீர்க்க தரிசி இருக்கிறாங்களா கத்தரத்தில் விசாரிக்கலாமா ஒன்னா பாருங்க இஸ்ரேவேல் ராஜா ரெடிமேடா நானூறு தீர்க்கு தரிசி வச்சுக்கலாம் ரெண்டல்ல அல்ல ரெண்டு எத்தனை தீர்க்க நல்லா சொல்லுங்க நானூறு தீர்க்க பணம் கொடுத்து வச்சிருக்கலாம் ஏன்னா ராஜா என்ன விரும்புகிறாரோ அதை கத்தர் வாய்க்க பண்ணுவாராக ஆமேன் அப்படியே ஆவதாக கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக உங்க கூட இருக்கிற ஆட்கள் இப்படிப்பட்ட ஆட்களா இருந்தா நீங்க ரொம்ப டேஞ்சரா அர்த்தம் டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுகிற நபர்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்க வைப்போம் கத்தருக்கு மய்மை உண்டாவதாக ஆகவே இப்போ நானூறு திருக்கதர்சிகள் வந்து நீங்க போக கத்தர் ஆண்டவர் ராஜாவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுப்பார் திருக்கதர்சம் பாருங்க நானூறு பேர் சொல்றாங்க ஒன்றல்ல ரெண்டல்ல நானூறு பேர் ஒரே மாதிரி சொல்றான் யோசபாத்துக்கு டவுட் என்னன்னா நான் விசாரித்து அறிய இவர்களை இல்லாமல் வேற தீர்க்கதரிசி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போது மிகாயா அப்படிங்கிற ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க மிகாயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவனை சொல்லி கூட்டு வர்றாங்க அப்பா நானூறு தீர்க்கதரிசி இப்படி சொல்லிக்கிறாங்க நீ அவரோட ஒத்து போயிரு உனக்கு ரிவார்டு கிடைக்கும் உனக்கு அவார்டு கிடைக்கும் உனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் ஆனா மிகாயா என்ன சொல்றான் கத்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் ராமேன் சொல்லுங்க பார்ப்போம் நல்ல ஒரு ஆமையு சொல்லுங்க அல்ல இல்லையா நானூறு பேர் எப்படி சொன்ன மெஜாரிட்டி எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க நான் தனித்து இருக்க விரும்பினாலும் நான் ஆண்டோருக்குள்ள தான் இருப்பேன் கைப்பற்ற ராமன் சொல்லுங்க ஹி வாஸ் டு பி டிஃபரெண்ட் தோ ஹி வாஸ் அலோன் ஆண்டோருக்கு அவன் தனித்து இருக்க வேண்டியிருந்தாலும் தைரியமாக அவன் எடுத்த தீர்மானத்தில் இருந்தான் பாருங்க கத்த சொன்னதை சொன்னான் நீ போனா இஸ்ரேல் ஜனங்கள் மெய்ப்பனற்றவராய் போயிடுவார்கள் யுத்தத்துக்கு போனாங்க யுத்தத்துக்கு போய் நடந்தது கத்தக்கு ரொம்ப டெக்னிக்கா பேசி போறான் யூதா ராஜாவே நீ ராஜ தரித்து ராஜாவை போல போ நான் சாதாரணமான ஆளை போல யுத்தத்துக்குள்ள வரேன் என்ன டெக்னிக் பாருங்க ஏன்னா யுத்தத்தில் என்ன நடக்குதுன்னா அங்கே சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் யாரோட யுத்தம் பண்ணுமா சொல்லுங்க சிறியவரோடும் பெரியவரோட யுத்தம் அந்த சீரிய ராணுவம் சொல்லி பா நீ அட்டாக் பண்ண போற நீ அவனை இவனை பிடிக்காத யார அப்படி நமக்கு எந்த ராஜா இஸ்ரவேல் ராஜா நமக்கு டார்கெட் ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக நல்லா கவனிக்கிறீங்களா அவன் பிசாசு உங்களை பிடிக்க முன்னாடி யாரை பிடிப்பான் முதல்ல என்ன தான் அட்டாக் பண்ண வருவோம் அதுக்காக நீங்கள் எங்கள் ஜோமன் எங்களுக்காக ராஜாக்களுக்காக ஜோ பண்ணணும் அவன் ஊழியர்காரனுக்காக ஜோ அவன் பிசாசுக்கு நீங்கள் டார்கெட்டு கிடையாது என்ன டார்கெட் வச்சா உங்களை கவிழ்த்தலாம் பாருங்க ஆண்டு குத்தோத்தர் ஊழியக்காரங்க அதான் ஜோ பண்ணுங்கிறோம் ஆண்டு குத்தோத்தரம் இப்போ ராஜாவை டார்கெட் பண்ணோம் இப்போ இந்த 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 யூதா ராஜா அவர் ராஜவஸ்திரம் தரித்து போன உடனே இவன் தான் ராஜா அட்ரா அப்படிங்கிறான் யோசப் அதை கத்தி கூச்சல் போட்ட உடனே அவனை விட்டு விலகி போனாங்கன்னா கத்தர்க்கு தோத்த நடந்தது எதிர்பாராத விதமாக ஒரு அம்பு இஸ்ரேவேல் ராஜாவை தொலைத்து விட்டது அந்த யுத்தத்தில் செத்து போனான் கவனிங்க மிகாயா அவ்வளவு சொன்ன பிற்பாடும் துணிகரமா யுத்தத்துக்கு போய் கத்தர் கிருஷ்ண அவனை சிறைச்சாலையில் அவர் அடைச்சு நான் வருமளவும் இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் ராஜா சொல்லிட்டு மிகாயாட்ட மிகாயாவை சிறுமைப்படுத்தி விட்டு யுத்தத்துக்கு போனான் நல்லா கவனிங்க நான் என்ன கேட்குறேன்னா இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா பா மிகாவே நீ சொன்னதை மீறி போயிட்டேன் நான் ஆபத்தை சந்தித்தேன் இனிமே அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவர் என்னை மன்னிக்கணும் கேட்டுக்கோ இனி ஒரு சந்தர்ப்பம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு கிடைக்குமா நான் கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்கயா செத்து போயிட்டானே மறித்து போயிட்டானே அன்பான சகோதர சகோதரிகளே அதுதான் சொல்றோம் முடிவெடுக்கலாம் என்றால் காலங்கள் உண்டாவதாக தாமதமாய் யுவதாஸ் காரியத்தை தீர்மானம் பண்ண நான் குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் எப்ப தீர்மானம் பண்ண எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு அப்பவே ஆண்டவர் சொன்னார் உங்களில் ஒருவன் என்னை அப்பவே ஆண்டோச்சனர் உங்களில் ஒருவன் இருக்கிறான் இதுக்கு என்னங்க வேணும் இந்த 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 வார்த்தை வார்த்தை அவனை 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 இடிச்சிருக்குமா இல்லையா இல்லையா சந்தித்திருக்குமா அத்தனையும் வாங்கிக்கிட்டு இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு அற்பமான காசுக்காக இயேசுவை கொடுத்தானே அந்த நான்கு கொண்டு செத்தான் முடிவு பரிதாபம் அன்பான சகோதர சகோதரிகளே வாழ்க்கை எப்படி முக்கியம் முக்கியம் இல்லை எப்படி முடிக்க ஆரம்பிக்கிறீங்க போகிறீங்க இல்லை லோயா ஆண்டவருக்கு மைமை உண்டாவதாக ஆகவே அ அவன் மிகுந்த தாமதம் வேண்டாம் மூணு பாயிண்ட் சொல்லுக்கிறேன் என்னென்ன சொல்லிருக்கிறேன் நோட் பண்ணிருக்கீங்களா எழுதியிருக்கீங்களா எழுதியிருக்கீங்களா வாலிபப் பிள்ளைகள்கிட்ட நோட் இல்லை பரவாயில்ல சரி கத்தருவங்களை மன்னி போகிறாங்க ஆ என்னெண்ணா எழுதியிருக்குறீங்க ஆண்டவுக்கு தோத்துறவம் உண்டாவதாக இந்த இந்தந்த உடனடியாக கிடைக்கிற சந்தோஷத்துக்காக ஒரு தீர்மானம் எடுக்காதீங்க இவங்களுக்கு லைஃப்பில் முடிவு என்னவா இருக்குதுன்னு பார்த்து எடுங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அவசரப்படாதீங்க போதுமான அளவு சிந்திக்க நேரம் எடுத்துக்குங்க அப்படிங்கிறோம் மூணாவது பாயிண்ட் என்ன சொன்னோம் தாமதம் பண்ணாதீங்க ரொம்ப தாமதம் பண்ண யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் நான் ஜோமனிட்டே இருக்கிறேன் நான் ஜோமனிட்டே இருக்கிறேன் அதிக தாமதம் பண்ணாதீங்க அந்த குறுக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் தீர்மானம் எடுங்க நாலாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் உணர்ச்சி வசப்படும் போது தீர்மானம் எடுக்கக்கூடாது

கோபப்பட்டுட்டான் கோபம் அந்த அந்த மெஷர்மெண்ட் கூடிருச்சுன்னா அவனுக்கு கொஞ்ச நேரம் புத்தி இருக்காது பக்தி இருக்காது அவனை அவன் கோபம் வந்துச்சுன்னா மனைவியின் பார்க்க மாட்டான் புருஷன் பார்க்க மாட்டான் பிள்ளைன்னு பார்க்க மாட்டான் அம்மா அப்பான்னு பார்க்க மாட்டாங்க சர்ச்சின்னு பார்க்க மாட்டான் மனசுக்கு வந்ததை பேசி தீர்த்துருவாங்க கைக்கு கடச்சதை எரிஞ்சு தீர்த்துருவாங்க அப்புறம் வருத்தப்பட்டு இருப்பான் சே நான் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது ச்ச நான் மனைவி இப்படி திட்டிருக்க கூடாது சே நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது காலமெல்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க செஞ்சதை செஞ்சுவிட்டு பேசுறத பேசிட்டு இன்ன வார்த்தை தான் கண்ட வார்த்தையும் திட்டப்படுவாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அது அளவுக்கு அவங்களை காயப்படுத்தும் எந்த அளவுக்கு அவங்கள உடைக்கும் எந்த அளவுக்கு அவங்க மனசை பாதிக்குங்க யோசிக்காம கோபத்தில் டக்குன்னு வந்து பேசிடுவாங்க அன்பான சகோதர சகோதரிகளே ஹத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக அந்த கோபமான சூழ்நிலையில டென்ஷனான சூழ்நிலையில நம்ம மன அழுத்தத்தின் சூழ்நிலையில் ஒரு தவறான தீர்மானத்தை ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்தால் அநேக நேரங்களில் அது தவறாகத்தான் இருக்கும் நான் சொல்ல தவிர பிரிஞ்சது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா நல்ல ஒரு சொல்ல மாட்டேங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது தீர்மானம் எடுக்கக்கூடாதான் ரொம்ப துக்கமாக இருக்கும்போது தீர்மானம் எடுக்கக்கூடாது நான் சொல்ல புரிஞ்சது உங்களுக்கு கத்தர் கிருஷ்ணர் எப்தா எப்தா என்ற நியாயாதிபதி இருந்தான் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான் எப்தா நியாயாதிபதி என்ன தீர்மானம் எடுத்தான் நான் யுத்தத்துக்கு போய் ஆண்டவரே நான் இந்த யுத்தத்தில் ஜெயிப்பேனானால் எனக்கும் எதிராக எதிர்கொண்டு வருவது எதுவானாலும் அதை ஆண்டவருக்கு கொடுத்துருவேன் எனக்கு எதிர்கொண்டு ஸோ எதிர்கொண்டு என்ன வரும்னு யோசிக்காமல் சொல்லிட்டான் பாருங்க டப்பு நடிச்சா பாருங்க எதிர்கொண்டு வந்தது யாரு அவருடைய மகள் சொந்த மகள் யோசித்திருப்பானா மகள் வருவா மகள் ஆண்டவருக்கு பலியிடணும் யோசித்திருப்பானா யோசிக்காம புத்தியனமா மதியனமா வாய்க்கு வந்ததை சிந்தனையில் வந்ததை அவன் சொல்லி தீர்த்துட்டான் பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே க உணர்ச்சி வசப்பட்டு அந்த சூழ்நிலையில கத்திரிக்க தோதரம் நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க கூடாது சொல்லுங்க நல்லா சொல்லுங்க நல்ல லூயா ஆமாம் நல்ல இல்லையா கத்திரிக்க தோத்திரம் உண்டாவதாக ஆகவே அப்படி நான் சொல்லிருக்கிறேன் கோபம் உங்களுக்கு வருதுன்னா கத்திரிக்க ஒன்று இந்த இடத்த விட்டு எஸ்கேப்பாரு அதை தனியாக போய் உட்காந்து கண்ணை மூடி ஒரு பத்து எண்ணுங்க ஒன்று ரெண்டு மூணு பத்து எண்ணுங்க கோபத்துடைய உச்சம் அளவு கொஞ்சம் தனிஞ்சிடும் அதுக்கப்புறம் நிதானம் ஆயிடுவீங்க அப்புறம் புத்தி வந்துடும் அப்புறம் பக்தி வந்துடும் என்ன அப்புறம் நிதானமாக யோசித்து ஒரு பேச பேசுவீங்க தீர்மானத்தை எடுப்பீங்க ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆகவே டோன்ட் டேக் எனி டிசிஷன் என் எமோஷன் அமென் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் ஐந்தாவதாக ஐந்தாவதாக பிறரை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் ஐந்தாவது பாயிண்ட் டோன்ட் டேக் எனி டிசிஷன் விதவுட் கன்சல்டேஷன் ஒருவரை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டாம் யார்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அட்லீஸ்ட் மனைவியிட்டையாவது கலந்து ஆலோசிங்க அட்லீஸ்ட் புருஷன் கலந்து ஆலோசிங்க அம்மா அப்பாட்ட கலந்தாலோசிங்க கலந்த கலந்தாலோசிங்க எல்லாட்டையும் எல்லா விஷயங்களும் ஓப்பன் பண்ண முடியாது ஆண்டிற்கு தோத்திரம் உண்டாவதாக சில ஆட்கள் நான் சம்பாதிக்கிறேன் நான் வேலை செய்கிறேன் நான் உழைக்கிறேன் கத்தருக்கு எனக்கு யார் ஆலோசனை சொல்வது எனக்கு மேலே யார் இருக்கிறா கத்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவருக்கு மய்மை உண்டாகட்டும் ஏதோ யூடியூபில் டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன் என்னாச்சும் தெரியல ஆ கட்டாயிருச்சா மறுபடியும் ஆ சரி சரி கனெக்ட் பண்ணியா கனெக்ட் பண்ணிடுச்சு பண்ணியாச்சு ஆண்டருக்கு தோத்திரம் உண்டாவதாக ஜோம் பண்ணுங்க இந்த பொதுவாகவே சண்டே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சண்டே சர்வீஸு ஒரே நேரத்தில் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும் இன்டர்நெட்டில் ஆகவே இது இன்டர்நெட்லேயும் நான் நினைக்கிறேன் ஒரு இருபது இரு இருபத்தஞ்சி முப்பது வர பார்ப்பான்னு நினைக்கிறேன் ஆ பார்ப்பாங்க கத்திரக்கு தோத்துகிறேன் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க வரக்கூடாது பத்து வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வரக்கூடாது வெளியில் இருக்கிறவங்களாம் இங்கே வர முடியாது கற்றுக்க அவங்கெல்லாம் பார்க்குறக்கு வசதியாக ஆகவே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக ஜோம் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டையும் சேர்த்துக்குங்க ஆண்டு இன்டர்நெட்டில் பிரச்சனை வரக்கூடாது டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது பஃபர் ஆகக்கூடாது அதை நல்லா சீராக போகணும் அப்படின்னு ஜோம் என்ன ஆண்டோருக்கு தோத்திரம் உண்டாவதாக இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பிறரை கலந்து ஆலோசிக்காமல் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் நீங்கள் தான் வீட்டுக்கு அதிகாரி நீங்கள் தான் வீட்டுக்கு தலைவர் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம் ஆனா உங்களுக்கே தெரியாம ஒரு ஆபத்து மறைந்திருக்கலாம் உங்களுக்கே தெரியாம அதை நிமித்தம் சில பிரச்சனைகள் மறைந்திருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த பிரச்சனைகளை மறைந்திருக்கும் இந்த ஆபத்துகளை ஒருவேளை கத்தர் மனைவிக்கு வெளிப்படுத்தலாம் புருஷனுக்கு வெளிப்படுத்தலாம் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தலாம் தாய் தகப்பனுக்கு வெளிப்படுத்தலாம் அல்லது நீங்கள் நன்றாக நீங்கள் நம்புகிற நம்பகமான ஒரு ஆவிக்குரிய உண்மையான அக்கறை உள்ள ஒரு சகோதரன் சகோதரிகிட்ட கன்சல்ட் பண்ணுங்க கத்த பதினஞ்சாம் அதிகாரம் கத்திற்கு தோத்திரம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி சில ஆட்கள் அன்னைக்கே என் மனைவி சொல்லிக்கிட்டே இருந்தோம் அன்னைக்கே என் வீட்டுக்காரர் சொல்லிகிட்டே இருந்தார் இன்னைக்கு என்னாச்சு நான் அன்னைக்கு என் பாட்டில் செஞ்சேன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை தான் இவ்வளவு கஷ்டத்துக்கு அதான் காரணம் என்று சில புலம்புவார்கள் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டுக்கு தோத்திரம் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும் ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமல் போகும் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் அவைகள் உறுதிப்படும் பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு ரெண்டு மூடன் ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான் மனசுல வந்தத சட்டுன்னு வெளிப்படுத்திடுவோம் அது சரியா தவறா அது என்ன விளைவை கொண்டு வரும் அப்பெல்லாம் யோசிக்காம மனசில் வந்ததை டக்குன்னு பேசிடுறாங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க டக்குன்னு செஞ்சிருவான் கத்திரக்கு தோத்திரம் இன்னொரு வசனம் கூட பதினோராம் அதிகாரம் அவன் நீதிமொழிகள் புஷ்டத்தில் பதினோராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்க போகிறோம்

சில ஆட்கள் கேட்க மாட்டாங்க அதுவும் பிரச்சனைதான் உங்களுக்கு ஆயிரம் பேர்ட்ட கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ஆலோசனை வரும் நீங்க எதை செய்ய ஆக முக்கியமா நம்பகமான உண்மையான அவன் நடுநிலையோடு பேசுகிற யோசிக்கிற யாராவது உங்களுக்கு அறிமுகமான ஒருத்தட்ட குறிப்பா ஆவிக்குறவங்களா இருந்தால் பைபிள் தெரிஞ்சவங்களா இருந்தா ஆண்டவர் தெரிஞ்சவங்களா இருந்தா நல்லது அவங்களோட உட்காந்து ஆண்டுக்கு சோத்திரம் உண்டாவதாக நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் நீங்கள் தீர்மானித்து காரியங்களை செய்யணும் பைபிளில் ஒருவன் ஆலோசனை சரியான இடத்தில் கேட்காமல் அவன் செய்ததனால ஏற்பட்ட விளைவை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு ரெண்டு சாமுல் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ரெண்டு இருப்பில் புத்தகம் ஆண்டு தோத்திரம் உண்டாவதாக பதினேழாம் அதிகாரத்தை ஏழாம் வசனத்தை வாசிக்கலாமா ரெண்டு சாமல் பதினேழு ஏழு அவனுடைய ஈட்டி தாங்கு ரெண்டு சாமல் பதினேழு எல்ல அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகித்தோப்பில் இந்த விஷயம் சொன்ன ஆலோசனை நல்லதல்ல கவனிங்க அகித்தோப்பில் ஒருத்தர் இருந்தான் வெரி குட் கவுன்சிலர் வெரி குட் அட்வைசர் அவங்க சொன்ன அவன் சொன்ன வாக்கெல்லாம் தாவிதுக்கும் சரி அப்சலோமுக்கும் சரி அது தேவ வாக்கை போல் இருந்தது இப்போ இந்த அப்சலோமுக்கு ஒரு ஆலோசனை சூப்பர் ஆலோசனை சொல்கிறான் ஆனால்

அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே அன்றைய தினம் இருபது நாயிரம் பேர் இருபது பேர் செத்து போனாங்களாம் இருபது பேர் செத்து போனாங்க சரியான நபர்ட்ட ஆலோசனை கேட்காம அவர் முடிவெடுத்ததுனால இருபது பேர் செத்து போ போற நிலைமை அவனுக்கு ஆயிற்று ஆகவே சகோதர சகோதரிகளே ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக நாம் கத்தர்கிஷோத்திரம் நாம கலந்து ஆலோசிக்காமல் தீர்மானம் எடுக்கக்கூடாது ரெண்டு பாயிண்ட் மாத்திரம் சொல்லுறேன் ஆறாவது குறிப்பு என்னன்னா யாரையாவது பிரியப்படுத்துவதற்காக ஒரு தீர்மானம் எடுக்காது டோன்ட் டேக் எனி டிசிஷன் டு பிளீஸ் த பீப்புள் அரவுண்ட் அஸ் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை அல்லது குடும்பத்தார பிரியப்படுத்தணும் என்பதற்காக ஒரு தீர்மானம் எடுக்கக்கூடாது இன்னைக்கு நீங்கள் தீர்மானம் எடுத்தால் பிரியப்படுவாங்க ஆனா நீங்க தீர்மானம் எடுத்ததுனால சில தவறுகள் நேரிடுமானால் பிரியப்படுகிற அவர்கள் உங்களை வெறுத்து விடுவார்கள் அவங்க அப்பா கூட நிற்க மாட்டாங்க அப்பா கூட நிற்க மாட்டாங்க ஆண்டர்கள் தோத்திரம் உண்டாவதா மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக ஏன்னா அவங்க சுயநலத்திற்காக அவன் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க கத்தர்க்க தோத்தரம் காது கொடுத்து கேளுங்க ஆலோசனை ஒருவர் கொடுக்கலாம் ஆனா ஆட்டி படைக்க படைக்கக்கூடாது ராமேன் சொல்லுங்க நல்ல ராமேன்னு சொல்லுங்க லே லுயா நல்ல சொல்லுங்க லே ஆண்டோருக்கு மய்மை உண்டாவதாக ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே மத்தையும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு குறிச்சுக்குங்க வாசிக்க நேரம் இல்லை மத்தையும் இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு பிலாத்து ஆண்டோருக்கு சோத்திரம் உண்டாவதாக அவன் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக ஏசுநாதரே சிலுவில் அறைய தீர்மானித்து விட்டான் ஏசு பாவமற்றவர் பிலாத்துக்கு தெரியுமா தெரியாதா நல்லா தெரியும் அவட மனைவி சொப்பனம் கண்டு அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதரோ சொல்லி அனுப்பியிருக்கிறான் இத்தனையும் தாண்டி கத்தர்க்கு சுதம் யூத ஜனங்களை பிரியப்படுத்த அவன் காரியங்களை செய்து விட்டான் பேலிக்ஸ் என்ற ஒருவன் இருக்கிறான் பேலிக்ஸ் பவுல போஸ் சிறைச்சாலையில் போட்டானாம் யூதருக்கு சகாயம் பண்ணுவதற்காக யூதரை திருப்திப்படுத்துவதற்காக அப்போ சார் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு வீட்டில் போய் உட்காந்து வாசிங்க அப்போ சார் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக மனுஷனை பிரியப்படுத்த யாராயிலும் யாரையாகிலும் பிரியப்படுத்த நீங்க தீர்மானித்தா இன்னைக்கு அவங்களும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு சமாதானமா இருப்பீங்க ஆனா நீங்க எடுத்த தீர்மானத்தை நிமித்தம் தவறான அல்ல வேதனையான விளைவுகளை சந்திக்கும்போது போது அவர்கள் கூட நிப்பாங்க நினைக்கிறீங்களா ஆனா இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்கள் நமது தேவன் அவர் மரண வரையும் தான் நம்ம இடத்தை சொல்லுவார் கரம் தட்டி கத்திர தோத்திரம் பண்ணி கத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டு தோத்திரம் பண்ணுமா இல்லையா கத்திரிக்க தோத்திரம் ஆண்டவரை தவிர யாரும் இந்த வாக்குத்த கொடுக்க முடியாது நீ சாகரபுரவன் கூட இருப்பேன் லோயா நல்லா சொல்லுங்க கடைசியாக ஏழாவதாக நேர முடியுது டோன்ட் டேக் அகைன்ஸ்ட் வேர்ட் ஆஃப் காட் வேத வசனத்துக்கு முரணாக வேத வசனத்துக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை ஒரு நாளும் எடுக்கக்கூடாது ஒரு விஷய சொல்லி அதை மறு விஷை திருத்துகிற தேவநலம் ஆண்டவர் அவர் சொன்னால் சொன்னது தான் கரம்பைத்துராமன் சொல்லுங்க பாபா நல்ல நல்லவராம்ப்போம் அவர் சொன்னால் அவர் சொன்னதுதான் அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு தீர்மானம் எடுக்கும் போது வேத வசனம் என்ன சொல்லுகிறது அவன் கத்தர்க்கு தோத்திரம் அந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் தான் சுமக்க வேண்டும் உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகள் தோளில் தான் சுமக்க வேண்டும் வசனங்கள்லாம் நல்லா தெரியும் ஆனா அதை அதை செய்யாதே போனதுனால கத்தர்க்கு தோத்திரம் ஊஷா என்கிற மனுஷன் செத்து போனான்னு வாசிக்கிறோம் நாம் நியாயமானபடி கத்தரை தேடாத போனதுனா ஆடி விழுந்தது சில ஆட்களுக்கு அடி விழுந்த பிற்பாடு தான் புத்தியே வருது ஆண்டுக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆகவன்பான சகோதர சகோதரிகளே வேத வசனத்தில் அமேன் யாருக்கும் எழுதப்பட்டதல்ல அல்ல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடக வாழ்க்கையில கை கொள்ளக்கூடிய சத்தியங்கள் தான் இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறார் ராமேன் சொல்லுங்க பாப்போம் நல்லவர் அல்ல இல்லையா சொல்லுங்க அல்ல இல்லையா அமேன் கத்தருக்கு மைமை உண்டாவதாக சகோதர சகோதரிகளை ஏழு குறிப்பு நம்பர் ஒன் தற்காலிக சந்தோஷத்திற்காக ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் நம்பர் அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்க வேண்டாம் நம்பர் த்ரீ கால தாமதமாகி தீர்மானம் எடுக்க வேண்டாம் நம்பர் த்ரீ சார் நம்பர் ஃபோர் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் வாயை வாயை மூடிக்குங்க கையை கட்டிக்கங்க என்ன அல்லது தனி அறையில் போய் எதையாவது குத்துங்க யாரையாவது குத்துறது போல நீங்களே குத்திக்கங்க விலங்குதான் உங்களுக்கு ஆற்றலுக்கு தோத்திரம் உண்டாவதாக ஆகவே ஆமாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக உணர்ச்சி வச போடும்போது தீர்மானம் எடுக்காதீங்க ஐந்தாவது ஆலோசனை கேட்காம தீர்மானம் எடுக்காதீங்க ஆறாவது யாரையாவது சந்தோஷப்படுத்தணும் பிரியப்படுத்துறதுங்கிறதுக்காக என்ன செய்யக்கூடாது நீங்க சரியான தீர்மானம் எடுத்தீங்கன்னா சிலர் உங்களை வெறுக்க வாய்ப்பு இருக்கு பகைக்க வாய்ப்பு நீங்க சரியான தீர்மானம் எடுத்ததுனால வாழ்க்கை நல்லா இருக்கும் பாத்தீங்களா அன்னைக்கும் கூட சேர்ந்துருவாங்க அன்னைக்கும் கூட சமாதானம் ஆயிருவாங்க தம்பி அன்னைக்கு சொன்ன நீ கேட்கல நான் வருத்தப்பட்டேன் இன்னைக்கு நீ நல்லா இருக்கப்பா ராம கேத்திரமாடுதுங்க நல்ல ராமே சொல்லுங்க சில ஆட்கள் அம்மாவை அப்பாவை வருத்தப்படுத்திடக்கூடாது அண்ணன் அக்காவை வருத்தப்படுத்திடக்கூடாது கத்தருக்கு தோத்தரம் உண்டாவதாக என்ன இப்படி எல்லாம் அவங்க அப்படி அவங்க சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சில தீர்மானம் எடுக்கிறாங்க தீர்மானம் எடுத்து நல்லா இருந்துட்டா பரவாயில்ல கத்தருக்கு நீங்க தவறான தீர்மானம் யாரையாவது பிரியப்படுத்த எடுத்தால் அது நிமித்தம் கஷ்டம் வரும் பார்த்தீங்களா அந்த கஷ்டத்துல அவங்க நிற்க மாட்டாங்க கலந்தாலோசிக்காம தீர்மானம் பண்ணாதீங்க மக்களை பிரியப்படுத்த தீர்மானம் பண்ணாதீங்க வேத வசனத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிக்காதீங்க எழுந்து நிற்பனமைச்சுவண்ணூயா கஷ்டப்பட்டு ஒன்னே முக்காம் நேரத்தில் முடிச்சிருக்கோம் சரி நாட்கள் வரும் ஏமே ஸ்வத்துராம் எத்தவே ஆராதனைக்கு வந்திருக்கா சந்தோஷப்படுகிறீர்கள் ஏமேன் அறலோயா ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணவும் கற்ற தந்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஆமாம் எல்லா ஆண்டுவரை தோத்திரம் பண்ணுங்க தோத்திரம் 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 எல்லோரா ஆண்டவரும் தோத்திரம் பண்ணுங்க சோத்திர ஆண்டவரே புரே தோத்திர ஆண்டு புரே மகிமை உன்னதமானவருக்கு மகிமை ராஜாது ராஜாவுக்கு மகிமை சோத்திரம் 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 சுபம் பண்ணுங்க சரியான தீர்மானம் எடுக்கணும்ப்பா சோ எல்லாம் ஜோ பண்ணுங்க நான் சரியான தீர்மானம் எடுக்கணும் அண்டபுர தோத்திரம் அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்கக்கூடாது காலம் கடத்தி தீர்மானம் எடுக்கக்கூடாது யாரையாவது சந்தோஷப்படுத்தி தீர்மானம் எடுக்கக்கூடாது ஹால லோயா ஹாலே லோயா தோத்தரா நான் ஊழியத்துக்கு வருவது எங்கள் அம்மாவுக்கு பிரியம் இல்லைங்க நான் ஃபாதராக பாஸ்டராக வர்றது எங்கள் அம்மாவுக்கு பிரியம் இல்லைங்க ஆ நீ அப்படி போகாத நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னாங்க இன்னைக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிறாங்க நான் ஊழியக்காரா வந்திருக்கா அங்க அம்மா சந்தோஷப்படுறான் காலங்கள் மாறும் காரியங்கள் மாறும் ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார் சமாதானமாகும்படி செய்வார் நீங்கள் கத்திற்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் சமாதானமாவார்கள் நல்ல வார்த்தைகளுக்காக தட்டி கத்திர தோத்திரம் பண்ணுவோம் தோத்துராம் 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 ஆண்டவரே ஆமை கரங்களிலே காணிக்கை செடுத்து ஆயத்தம் மறுக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பாடலை பாடும்போது உங்க பேக் வரும் கத்திரிக்கை சோதனை அதில் போடுங்க ஆண்டவர் நல்லவர் கரங்களை எடுத்துக்கிட்டீங்களா பர்சுத்த முல்லைகள் தகப்பனே இந்த காணிக்கைகளை கத்த அங்கீகரித்து ஆசிர்வதிங்க அதற்கு தக்க பரணை தாங்க வீண் செலவுகளுக்கு விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க தோத்திரம் 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 ஆசிர்வதிங்கப்பா பொருளாதார தேவைகளை சந்திங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நாதிகத்தால் என்னை நேசித்திரையா காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டே அந்நாதினேகத்தால் என்னை நேசி தீரையா காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டே உங்கள் அன்பம் பெரியது உங்கள் இறக்கம் பெரியது உங்கள் கிருப பெரியது உங்க தயவு பெரிய உங்க தயவு பெரியது தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆட்சி தேட்டி நடத்தி வந்தீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே சர்வ வல்லமயுளங்கள் பரலோக பிதாவே சகல கணமும் மகிமையும் தேவனாக கத்திற்கு செலுத்துகிறோம் வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவ தமது இரத்தத்துக்குள்ளே மறைத்து பாதுகாத்திரலும் இந்த வாரம் முழுதும் போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து பாதுகாத்திரலும் ஆண்டோர் மீன் செலவுகளுக்கு வியாதி விற்கனங்களுக்கு ஆண்டோர் விலைக்கு காத்திரலும் இந்த வாரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தேவைகளை சந்திங்க அற்புதமான வாசல்களை கத்தரங்க ஆண்டவரை இந்த வசனங்கள் தொடர்ந்து தியானமாய் இருப்பதாக வீடுகளில் போய் உட்கார்ந்து இந்த வேத வசனங்களை தியானிக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தர ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் தோத்திரம் சரியான தீர்மானங்களை சரியான நேரத்தில் எடுத்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள கருவது ஆறும் ஆசிவதையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன் ஆமேன் துமாவே கத்தரி ஷோத்திரி என் முழு உள்ளமேடு பசுத்த நாமத்தை ஸ்டோத்திரி என்ன துமாவே கத்தரி ஷோத்திரி ஆவசியத்தை சகட உபகாரங்களே மறவாதே ஆமே நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அரவணைப்பும் பாதுகாவலும் நடத்துதலும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக ராமின் சொல்லுவோம் ஹலலூயா ஹலலூயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒருவர் ஒருவர் கரம் குலுக்கியல கரம் கூப்பி வாழ்த்தி விடைபெறுங்கள் காட் பிளஸ்